சென்னையில் இடைவிடாது பெய்த கனமழையால் விமான நிலைய ஓடுபாதையில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு விமான நிலையம் இன்று முழுவதும் மூடப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று முழுவதும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் விமானங்கள் தரையிறங்குவதில் சிரமம் ஏற்பட்டது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்காக வந்த 15 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் ஹைதராபாத் பெங்களூரு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. மேலும் விமான நிலையத்திற்குள் விமானம் நிறுத்தப்படும் ஓடுதளங்களிலும் குளம் போல் தங்கியிருந்த மழைநீரால் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களின் பயணம் ரத்து செய்யப்பட்டது. 11 சர்வதேச விமானங்கள் மற்றும் 9 உள்நாட்டு விமானங்களின் சேவை இவ்வாறு ரத்து செய்யப்பட்டன. மோசமான வானிலை நீடித்தால் விமான நிலையத்தின் அனைத்து சேவைகளும் நேற்று ரத்து செய்யப்பட்டு இன்று காலை 6 மணி வரை விமான நிலையம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. விமான நிலைய சேவை மீண்டும் எப்போது தொடங்கும் என்பது குறித்து நிலைமையை மறு ஆய்வு செய்த பின்னரே காலையில் அறிவிக்கப்படும் என்று விமான நிலைய நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றைய நிலையை ஆய்வு செய்ய வந்த விமான நிலைய அதிகாரிகள் இன்று முழுவதும் விமான நிலையம் மூடப்படுவதாக அறிவித்துள்ளனர். விமான சேவை ரத்தானதால் சுமார் 1500 மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு வானிலை சரியானதும் சென்னையிலிருந்து பெரிய ரக விமானங்களை இயக்கி கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஏர் இந்தியா திட்டமிட்டுள்ளதாக அதன் நிர்வாக இயக்குநர் அஷ்வானி லோஹானி தெரிவித்தார். And the forecast continues for the next 3 days also. Even the runway is underwater. So we had to call back a flight today, right, which left Delhi, that had to be called back. And we are yet to decide what is to be done because everything depends on the weather. Whether we run more flights to adjoining cities like Hyderabad, Bangalore, Vijayawada. And as soon as the weather clears, we plan to run bigger aircrafts to Chennai to clear the pending large amount of rush which would have accumulated there, the demand which would have accumulated. சென்னைக்கான விமானங்கள் ரத்தானதால் மும்பை உள்ளிட்ட பிற விமான நிலையங்களில் சென்னை வர வேண்டிய பயணிகள் சிரமத்துக்குள்ளாகினர். கடலூர் மாவட்டத்தில் கெடிலம் ஆற்றில் மீண்டும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் முழுவதும் கடந்த மாதம் 9 பெய்த கனமழையினால் பெரும்பாலான பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கின. இதனால் கெடிலம் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து பெரிய காட்டுப்பாளையம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெள்ளநீர் புகுந்தது. இதனால் 1000 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. மேலும் ஏராளமானோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் கடந்த 2 கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையினால் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கெடிலம் ஆற்றின் கரையோரம் உள்ள மக்கள் அச்சத்தில் குறைந்துள்ளனர். அடுத்த 3 தமிழகத்தில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரதோர் தெரிவித்துள்ளார். There are few stations, there are many stations in the northern 3 districts of Tamil Nadu reported rainfall of 30 centimeter and more, and 2 stations have reported 40 centimeter also, resulting into a lot of inundation in the metropolitan areas of Chennai and surrounding places. As rainfall is likely to continue for next 3 days over this region,